இழந்து போன வெள்ளி காசு. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனான். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? லூக்கா 15:8. பொதுவாக இஸ்ரவேல் தேசத்திலே திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்கள் 10 வெள்ளிக்காசுகளை சேர்த்து ஆரமாக கோர்த்து அணிந்து கொள்வது உண்டு. அவளுக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்பதற்கு அது ஒரு அடையாளமாக விளங்குகிறது. அது ஒரு பெரிய அந்தஸ்தையும் அவளுக்கு தருகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஓமியை தியானித்து பாருங்கள். ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசுகள் இருந்தன. அதில் ஒரு வெள்ளிக்காசு எப்படியோ தொலைந்து போய்விட்டது. அது எங்கே விழுந்தது என்று தெரியவில்லை. ஒரு வெள்ளிக்காசு என்றால் அது ஒரு நாள் முழுவதும் வெட்ட வெளி வெயிலிலே வேலை செய்கிறதனால் கிடைக்கிற வருமானமாகும். அதிலும் ஒரு ஸ்திரீ மணவாளனுக்கென்று அலங்கரிக்க வைத்திருக்கிற விலையேறப்பெற்ற நகைக்கு ஒப்பாயிருக்கிற அதை இழந்து விட்டால் அது அவளுக்கு பேரிழப்பு அல்லவா? காணாமல் போன ஆடாவது எங்கேயாகிலும் சிக்கியிருந்தால் சத்தத்தை கொடுக்கும். ஆனால் வெள்ளிக்காசு எந்த சத்தத்தையும் வெளிப்படுத்துவதில்லை. ஆகவே அதை கண்டுபிடிப்பது கடினம். முன்பு 10 வெள்ளிக்காசுகளும் பூர்ணமாயிருந்தன. இப்பொழுது 9 இருக்கின்றன. 10 வெள்ளிக்காசை காணவில்லை. அந்த 10 வெள்ளிக்காசு கிடைக்காத வரையிலும் அது பூரணப்படாது. ஆகவே காணாமற் போன ஒரு வெள்ளிக்காசை அந்த பெண் அங்கலாய்ப்போடு விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடினாள். அந்த 10 வெள்ளிக்காசு எதை குறிக்கிறது? அது தெய்வீக அன்பை குறிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், பலவிதமான செல்வங்களும் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய பிரசன்னம் ஒருவருக்கு மிக முக்கியமான ஒரு தேவை. கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களிடத்தில் உண்டா? கிறிஸ்துவின் அன்பை உங்களால் உணர முடிகிறதா? உலகத்தில் ஒருவனுக்கு எல்லாம் இருந்தும் அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க் 8:36 என்று வேதம் கேட்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? ஒருவேளை கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்திருந்தால் அந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை தேடினது போல தேடி கண்டுபிடிப்பீர்களா? அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி எவ்வளவு ஜாக்கிரதையோடு இழந்து போன வெள்ளிக்காசை தேடினாள் என்பதை பாருங்கள். சூலமித்தி சொல்கிறாள், ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமநேசரை தேடுவேன். உன்னத பாட்டு 3:1-2. தேவ பிள்ளைகளே, நீங்கள் முழு இருதயத்தோடு தேடும் போது கர்த்தரை கண்டடைவீர்கள். லூக்கா 11:10.